டி20 உலகக்கோப்பை தொடர்ல சூப்பர் 12 சுற்றுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போட்டி சம பரபரப்பா போனது. அந்த பரபரப்பு கடைசி பால்ல தான் முடிவடைஞ்சது. வெற்றியை பத்தி இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா நெகிழ்ச்சி அடைஞ்சு பேசியிருக்காரு. தோல்வி அடைஞ்ச பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் டிரெஸிங் ரூம்லயே டீம் மீட்டிங் போட்டு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மோட்டிவேட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் புலம்பியும் தள்ளி இருக்காரு. என்ன நடந்திருக்கு இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல ரெண்டு கேப்டன்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைலா பாக்கலாம். டாஸ் வின் பண்ண இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க. பாகிஸ்தான் அணி ஆரம்பத்திலேயே தடுமாறினாங்க. இதனால 20 ஓவர்கள் முடிவுல பாகிஸ்தான் அணி 159 ரன்கள் தான் எடுத்தாங்க, 8 விக்கெட் இழந்தாங்க. இந்திய அணி அதுக்கும் மேல பயங்கரமா தடுமாறினாங்க. 31 ரன்களுக்கே 4 விக்கெட் இழந்து ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல களமிறங்கினாரு விராட் கோலி, கூடவே ஹர்திக் பாண்டியா. இந்த மேட்ச சூப்பரா கொண்டு போனாங்க. கடைசி பந்துல வின் பண்ண வச்சுட்டாங்க. அற்புதமா விளையாண்ட விராட் கோலி 53 பந்துகள்ல 82 ரன்கள் எடுத்தாரு. இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தாரு. இந்த வெற்றியை பத்தி தான் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா எனக்கு அதிகமான நமக்கு இன்னமும் நிறைய மேட்ச் இருக்கு, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாபர் அசாம் டிரெஸிங் ரூம்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ்ட்ட பேசியிருக்காரு.